Hi friends, welcome to Tunukumuda channel. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய சோஷியல் மீடியாஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதையெல்லாம் உங்களுடைய யூடியூப் சேனலில் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் போயிட்டு உங்களுடைய சேனலுக்கான யூடியூப் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சேனலுடைய டேஷ்போர்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் மூணாவதாக பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறத ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் உங்களுடைய லிங்க் ஃபேஸ்புக் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா உங்களுடைய யூஆர்எல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த யூஆர்எல் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் போக அதில் உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் மூணு டாட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் ஒரு ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும், அதை வந்துட்டு காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப சேனலுடைய டேஷ்போர்டுக்கு வந்துட்டு அந்த யூஆர்எல் ரெக்கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் அந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும், அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. பப்ளிஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும் அப்படின்னா அப்டேட்டட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சில சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் உங்களோட அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமுடைய யூஆர்எல் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் க்ரோம் பேஜுக்கு போங்க. கூகுள் க்ரோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு கீழே யூஆர்எல் இருக்கும், அதில் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லிங்க்கு காப்பி ஆகிடும். ஸோ அதை எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுடைய சேனலுடைய டேஷ்போர்டுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திரும்ப உள்ளே போங்க. சேனலுடைய டேஷ்போர்டு போயிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அதே மாதிரியான திரும்ப சேனல் டேஷ்போர்டில் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணியிருக்கோம், அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. லிங்கோட டைட்டில் பக்கத்தில் யூஆர்எல்லை இப்போ நம்ம யூஆர்எல் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா பப்ளிஷ் ஆகிடும் அண்டு அப்டேட்டட் ஆகிடும். இப்போ உங்களுடைய யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டோம். மூணாவது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்விட்டரில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டருடைய லிங்க்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் ட்விட்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குதும், ப்ரொஃபைலில் நீங்கள் யாருக்காவது ட்வீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்வீட்டை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் காப்பி லிங்க் டு ட்வீட் அப்படின்ட்டு இருக்கும், அதை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிப் போர்டில் காப்பி ஆகிடும். அண்ட் தென் அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய சேனலுடைய டேஷ்போர்டுக்கு போங்க. சேனல் டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதே மாதிரியான லெஃப்டில் இந்த ஆப்ஷன் இருக்கும், என்ன ஆப்ஷன் அப்படின்னா கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் போயிட்டு அதில் பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறது இருக்கும். பேசிக் இன்ஃபோவில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் நம்ம ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், அதோட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்விட்டர் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் பண்ணிக்கலாம். அங்கே லிங்க் டைட்டில் ட்விட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதோட யூஆர்எல் இப்போ நம்ம காப்பி பண்ணி வச்ச யூஆர்எல் அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பப்ளிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ மூணு உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா யூடியூப் சேனலில் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு திரும்ப வந்து உங்களுடைய சேனல் யுவர் சேனலில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜஸ் வியூ ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட் சேனல்ஸ் டிஸ்கஷன் அபவுட்டு இருக்கும், அந்த அபவுட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சோஷியல் மீடியாவை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் வந்துட்டு
லிங்க் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய வியூவர்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும்.